ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகன்ஸ் குக்கரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான ஒரு உருளைக்கிழங்கு வறுவல். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உருளைக்கிழங்கு வறுவல் செய்கிறதுக்கு ஒரு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக கடுகு, ஒரு டீஸ்பூன் சீரகம், கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு கடைசியாக இது கூட வந்து கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறோம். வெள்ளை உளுத்தம்பருப்பு அதிகமாக சேர்த்து நீங்கள் தாளிக்கும்போது, உருளைக்கிழங்கு சாப்பிடும்போது இந்த வெள்ளை உளுத்தம்பருப்புலாம் நறு நறுன்னு கடிப்படும், ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் நிறையவே வந்து நம்ம உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கோம். ஸோ இப்போ இதை தாளிச்சாச்சு. இந்த டைமில் இது கூட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த வெங்காயத்தை வந்து நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வதங்கிடுச்சு. இந்த டைமில் ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தனி மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். கடைசியாக நம்ம உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலாவை எண்ணெயிலேயே ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், மசாலா நல்லா வதங்கி ரெடியாக இருக்குது. இந்த டைமில் நான் வந்து வேக வச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நான் எடுத்துருக்கிறது பேபி பொட்டேட்டோங்க. நீங்கள் வந்து நார்மல் உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்காக இருந்தால் ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மசாலா கூட உருளைக்கிழங்கை நல்லா பிரட்டி விட்டுருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா உருளைக்கிழங்கு எல்லாம் ஒன்று சேர கலந்துருச்சு. இந்த டைமில் சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக விட்டுருங்க. ஸோ இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்குல வந்து நல்லா மசாலாலாம் எரி ரொம்பவே பார்க்க செமையாக இருக்குங்க. காரசாரமாக நீங்கள் இப்படியே விட்டுறதுனாலும் விட்டுடலாம். சில பேருக்கு வந்து உருளைக்கிழங்கு நல்லா கிறிஸ்பியாக இருந்தால் பிடிக்கும் அப்படின்னு இருப்பீங்களா? ஸோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உருளைக்கிழங்கு மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அது கூடவே வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு இப்போது ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அப்படி பிரட்ட போகிறோங்க. பிரட்டினிங்கன்னா அவ்வளோதாங்க, ரொம்ப கிறிஸ்பியான செம டேஸ்டியான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சுகன்ஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.